ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த உபவாச நாள் காலை வேளையிலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தந்த நாளிலும் நம்மோடு பேசும்படியாய் ஒரு நிமிடம் நம் ஜெபிப்பலாம். அதற்கு முன்பதாக ஒரு பாடலின் சரணத்தை பாடலாம். உம்மை பாட ஆசை இயேசுவே, வேறு ஆசை என்னில் இல்லையே, வேறு ஆசை என்னில் இல்லையே, வேறு ஆசை என்னில் இல்லையே. உம்மை பாடி 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 போற்றுவேன், உந்தன் பாதம் நாடி நாடி வருகிறேன், வேறு ஆசை என்னில் இல்லையே, வேறு ஆசை என்னில் இல்லையே. தேவனதே பாய்ந்திடனும் நிச்சலாளும் மூழ்கிடனும், தேவனதே பாய்ந்திடனும் நிச்சலாளும் மூழ்கிடனும், தேவஜனமோ அணியணியாய் உம்வரவை நோக்கிடணும், தேவஜனமோ அணியணியாய் உம்வரவை நோக்கிடணும். வேறு ஆசை என்னில் இல்லையே, வேறு ஆசை என்னில் இல்லையே. பின்பதாவே நல்லா ஆசீர்வதிக்கப்பட்ட மன மகிழ்ச்சியான அந்த காலை வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிற ராஜா. அப்பா, எங்களுக்கு வேறு ஒரு ஆசை இல்லை ராஜா, உம்மோடு பேசி உம்மோடு பழகி உம்மோடு உறவாடுறப்பா. உடைய முகத்தை பார்ப்பதே எங்களுக்கு மேலான ஆசை ராஜா. இந்த நாளில் எங்க தாவே உம்முடைய வார்த்தை கொண்டு என்னோடு எங்களோடு இடைபெடுங்க ராஜா. உடைய வார்த்தை வறுமையாக திரும்பாதபடி கதாவே பலன் கொடுக்க பம்மையாகவே கட்டனோடு பேசினார். அண்டு ஒவ்வொரு மன மகிழ்ச்சியான சாட்சிகளை பகிர்ந்து கொள்ள உதவி செய்யுங்க. அடிமையை மறைத்துக் கொள்ளுங்க. பரிசுத்தாவியானவர் பேசுங்க. இயேசு கிறிஸ்து மூல ஜெபங்கள் எங்கள் ஜீவனில் நலப்பிதாவே, ஆமேன். இதனாலும் அமர்ந்திருத்தல் என்கிற ஒரு தலைப்பில் கர்த்தரமளுக்கு கொடுக்கிற வார்த்தை நம்ம தியானிக்கலாம். எவைகளெல்லாம் அமர்ந்தன, நாம் எதற்காக அமர்ந்திருக்க வேண்டும் என்று ஒரு சில வசனங்களை நம்ம பார்க்கலாம். முதலாவதாக சங்கீதம் 62:2, என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திருது, நான் நம்புகிறது அவராலே வரும். தாவீது ராஜா சொல்லுகிறார், தாவீதின் சங்கீதம் என்று முதலாவது தலைப்புல போட்டிருக்குது. என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். நம்முடைய ஆத்துமா அமர்ந்து இருக்கணுமா, அவர் சொல்லுகிறார். அவரே தன்னுடைய ஆத்துமாவை பார்த்து சொல்லுகிறார், நான் நம்புகிறது அவராலே வரும். நம்ம நம்புகிறது மற்றவர்களால் வராது, கர்த்தராலே வரும். ஹலேலூயா. இந்த நாளில் மேவைகள் எல்லாம் அமர்ந்தன என்று ஒரு சில வசனங்களை பார்க்கலாம். முதலாவதாக ஆதியாகமம் 8:1. தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார், அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. ஹலேலூயா. எல்லாருக்கும் நம்மளுக்கு தெரிந்த சம்பவங்கள் தான். ஜலம் அமர்ந்தது. இந்த ஜலம் அமர்றதுக்கு தான் அவ்வளோ நாள் அவங்க காத்திருந்திருப்பாங்க இல்லையா. 40 நாள் பூமியின் ஊற்று கண்கள் எல்லாம் திறவுண்டு மழை இடைவிடாமல் பெய்து கொண்டு இருக்குது. சாதாரணமாகவே நம்மளுக்கு 2-3 நாள் கண்டினியூவாக மழை பெஞ்சா எப்படா அந்த மழை நிற்போம், எப்படா அந்த தண்ணியெல்லாம் வற்றோன்ட்டு நம்ம எதிர்பார்ப்போம். ஏனென்றால் மழையை நம்மளுக்கு வேணும். ஆனால் அதிகமாக பெய்யும் பொழுது சில கஷ்டங்களை நம்ம சகிக்க வேண்டியதாக வரும். நம்மளால் சரியாக வெளியே போக முடியாது, நல்ல ஆகாரங்களை வாங்கி சாப்பிட முடியாது. சிலருக்கு கோல்டு பிடிக்கும், சிலருக்கு தண்ணியில் நனைஞ்சா ஒத்துக்கிடாது, சிலருக்கு காலில் சேற்று புண்ணு வரும், இப்படி பல உபாதைகள் இருக்குது. இப்போ நம்ம எப்படா அந்த தண்ணி வச்சோன்ட்டு நம்ம காத்திருப்போம். மழை வெள்ள அதிகமாக வரும்பொழுது எல்லாருமே எதிர்பார்க்கறது இந்த ஜலம் எப்போதும் அமரும். ஜலம் என்றால் தண்ணீர் என்று எல்லாருக்கும் தெரியும். அப்போ இங்கே பாருங்க, நோவாவையும் அவனோடு இருந்த பிழைகள் இருந்த நாட்டு மிருகங்கள் காட்டு மிருகங்கள் எல்லாம் ஜோடி ஜோடியாக தேவன் உள்ளே நோவாவுக்கு கட்டளையிட்டு நோவா அதன்படி அவர் செய்து
அவனுடைய பேழை அடைக்கிறார் இல்லையா, தேவன் அடைத்தார். இப்போ இப்போ பாருங்க இந்த வசனத்துல, அப்பொழுது ஜலம் அமரும், தேவன் காற்றை வீச பண்ணினால்தான் ஜலம் அமரும். ஹலேலூயா. இப்போ தேவன் சொல்லாம மழை பெய்யவும் செய்யாது, தேவன் சொல்லாம மழை நிற்கவும் செய்யாது. ஹலேலூயா. அது தேவனிடத்துல தான் இருக்குது. நாம மழைவான்னு சொன்னா வராது, மழை போன்னு சொன்னா போகாது. ஒருவேளை எளியா போ நம்ம கருத்தா ஜெபம் பண்ணினால் நிச்சயம் நடக்கும். ஆனாலும் இங்க வந்து தேவன் தான் அதை செய்தார், காற்றை வீச பண்ணினாராம். அப்போ ஜலம் வந்து நம்மளுக்கு தேவைதான், ஆனா அதிகமா வரும் பொழுது அது எப்போ வற்றும் என்று நம்ம காத்திருப்போம் இல்லையா. ஆனா நோவா வந்து பொறுமையாக இருக்கிறார். 40 நாட்களும் அவர் தேவன் சொன்ன வார்த்தையின்படியே அவர் அமைதியா இருக்கிறார். அதை பார்த்து தேவன் என்ன பண்றாரு, இதற்கு மேல வேண்டாம், இதற்கு மேல ஒரு சோதனை வேண்டாம், இனிமே நம்ம ஜலத்தை வற்றி போக பண்ணுவோம், நம்ம காற்றை வீச பண்ணுவோம்னு சொல்லி அவர் காற்றை வீச பண்ணார். அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. ஹலேலூயா. அப்போ அது வரையும் பாருங்க, அவங்க தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நோவாவும் அவருடைய குடும்பத்தாரும் அந்த பிழைக்குள்ளே இருக்கிறாங்க. தேவன் சில நேரங்களில் பாருங்க நம்மளை கட்டளையிடுவார், நீ இவ்வளவு நாள் இதில் அடங்கியிரு, இப்படி நட, இதற்குள்ளே இரு, இதை விட்டு வெளியே வராத என்று சில காரியங்களை நம்மளுக்கு தேவன் கட்டளையிடுவார். நாம என்ன பண்ணுவோம், அவசரப்பட்டு வெளியே வந்துடுவோம். அவசரப்பட்டு தேவன் சொல்லாதபடி நம்ம வெளியே வந்தோமா, அதை நம்மளுக்கு உபத்திரத்தையும் வியாகுலத்தையும் கொண்டு வரும். தேவன் சொல்லுகிற வரையும் நம்ம அமைதியா இருக்கும் பொழுது தேவனே நம்மளுக்கு ஒரு இன்பமான ஒரு காற்றை வீச பண்ணுவார். ஜலம் நிற்கத்தக்கதான் ஒரு அதிசயத்தை செய்வார். ஹலேலூயா. நோவா தேவன் கட்டளையிட்டபடி எல்லாம் செய்து முடித்தான்னு சொல்லி சில வசனங்கள் உண்டு அதிகாரங்களா. இப்ப பாருங்க, தேவன் நமக்கு சொல்ற காரியத்துல நம்மளுக்கு சில கஷ்டங்கள் இருந்தாலும் அது தேவன் நன்மையாக முடிய பண்ணுகிற தேவனா இருக்கிறார். எல்லாரும் அக்கிரமம் செய்து அழியப்பட்டார்கள், ஆனா நோவாவும் குடும்பத்தாரும் காக்கப்பட்டார்கள். நம்மளே காக்குற தேவன் நமக்கு இருக்கிறார். எந்த கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம கர்த்தரை மீறி எதையும் செய்யவே கூடாது. தேவன் சொல்லுகிற வரை நம்ம பொறுமையா இருக்கணும். ஹலேலூயா. நாங்க இவ்வளவு நாளும் பொறுமையா இருந்துட்டோம், இதற்கு மேல எங்களால் இருக்க முடியாது நம்ம சொல்லக்கூடாது. நம்ம சாதாரண 2 நாள் மழைக்கே புலம்புவோம், ஆனா நோவா பாருங்க அவர் அமைதியா இருக்கிறார். ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருக்கு நோவாவுடைய குணங்கள்லாம் பார்க்கும் பொழுது. ஆண்டவரே எனக்கு 2 நாள் மழை போதும், 2 நாள் கழிச்சு வெளியே விட்டுருங்க அப்படின்லாம் அவர் சொல்லல. தேவன் சொன்ன வார்த்தையின்படியே கீழ்ப்படுகிறார். இந்த காற்று அவருக்கு ஒரு இன்பமாய் அமையுது. ஜலம் அமரத்தக்கதான ஒரு காற்று தேவன் வீச பண்ணினார். ஹலேலூயா. இது ஏன் இப்படி நடந்ததுன்னா, நோவாவுடைய, ஏன்னா நோவா தன் காலத்துக்குள் இருந்தவர்களுக்குள்ளே உத்தமனா இருந்தான்னு சொல்லி ஒரு வசனம் இருக்கும். தன் காலத்தில் இருந்த எல்லாரை காட்டிலும் நோவா உத்தமனா இருந்தான்னு சொல்லி 6:9 வாசிக்கும் பொழுது நோவாவின் வம்ச வரலாறு, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமா இருந்தான். காலத்தில் இருந்தவர்களுக்கு இத்தனை பேர் இருந்தாங்கன்னு தெரியாது, அத்தனை ஜனங்கள்லயே நோவா நீதிமானும் உத்தமனா இருந்தார். ஹலேலூயா. ஹலேலூயா. நீதிமானாயும் உத்தமனா நாம் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு நல்ல காற்றை அனுப்பி இந்த ஜலத்தை வற்ற செய்து நோவாவின் குடும்பத்தாரும் புதிய பூமியில் பிரவேசிக்க செய்தார். ஹலேலூயா. ஹலேலூயா. தேவன் நமக்கு ஒரு புதிய ஆசீர்வாதத்தை தர வேண்டுமானால் நாம நோவாவை போல் தேவன் சொல்றவரை நம்ம அமைதியா இருக்கணும். புதிய ஆசீர்வாதம், புதிய உலகம். ஹலேலூயா. நோவா எதை குறித்தும் தேவனிட்ட மறு கேள்வியே கேட்கல. அவர் என்ன அளவின்படியே அந்த பேழையை செய்ய சொன்னாரோ அதே அளவின்படி அவர் செய்து முடித்தார். தேவன் என்னென்ன சொன்னாரோ அதையெல்லாம் அவர் செய்து முடித்தார். அவ்வளவு கீழ்ப்படிதல், 100க்கு 100 கீழ்ப்படிதல். ஹலேலூயா. ஹலேலூயா. நம்ம உங்களுடைய வாழ்க்கையில கூட வற்ற முடியாத ஒரு சம்பவங்கள் இருக்குதா, இது எப்போ வற்றி போகும், எப்போ நிற்கும், எப்போ அந்த இறைச்சல் மாறும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நோவாவை போல நீதிமானா உத்தமமா நீங்க இருக்கும் பொழுது நிச்சயமாய் தேவன் உங்களுக்கு ஒரு காற்றை வீச பண்ணி ஜலத்தை அமர்ந்து செய்யற தேவனா இருக்கிறார். நோவாவை புதிய பூமிக்குள் பிரவேசிக்க செய்த தேவன் உங்களை அப்படியே பிரவேசிக்க செய்வார். ஹலேலூயா. அடுத்தபடியாக யோனா 12:12. யோனா 12:12. அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும். என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்ததை நான் அறிவேன் என்றான். ஹலேலூயா. ஹலேலூயா. சமுத்திரம் கொந்தளிக்குது. யாராலன்னா இந்த யோனாவால. ஆனா யோனா அதை ஒத்துக்கொள்கிறார். அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இந்த வசனத்துல. அவர் சொல்றாரு பாருங்க, என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு
உங்கள் மேல் வந்தது என்பதை நான் அறிவேன் என்றான். ஹலேலூயா. யோவா யோனா கீழ்படியாத ஒரு மனிதனாய் காணப்படுகிறார், ஆனால் தன்னுடைய குற்றத்தை ஒத்துக்கொள்கிற ஒரு கர்த்தருடைய தாசனாய் காணப்படுகிறார். ஹலேலூயா. என்னென்ன 11 பின்னும் சமுத்திரம் அதிகமாய் கொந்தளித்து கொண்டிருந்தபடியால் அவர்கள் அவனை நோக்கி, சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். ஹலேலூயா. சில நேரங்களை நம்ம குற்றம் செஞ்சிருவோம், ஆனால் செய்யலை என்று நம்ம மறுப்போம். ஆனால் அந்த யோனாவிட்ட ஒரு தேவனுக்கு கீழ்ப்படியாமல் அவர் போகிறாரு இல்லையா. அவர் நினைவேக்கு போக சொல்லும்போது தரிசித்து ஓடி போகிறார். அது ஒரு கீழ்ப்படியாத காரியம்தான். ஆனாலும் அவர் தன்னுடைய குற்றத்தை ஒத்துக்கொள்கிறார். என் நிமித்தம் தான் தன் கொந்தளிப்பு உண்டார்கள். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோன்னு இரக்கம் பெறுவான். நம்ம கூட பாருங்க, சில நேரங்களில் கர்த்தருக்கு முன்பாக மனிதருக்கு முன்பாக பாவம் செய்திருவோம். அந்த பாவத்தை நம்ம ஒத்துக்கொண்டு விடுதலையாகும் பொழுதுதான் கொந்தளிப்பு அமரும். ஹலேலூயா ஹலேலூயா. நம்ம கேட்கும் பொழுது, நான் இல்லை, நான் பரிசுத்தமான தப்பே செய்யலன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அந்த யோனா சொல்றாரு, என் நிமித்தம் தான் இந்த பெரிய கொந்தளிப்பு உண்டாகணுதுன்னு சொல்லி. அதே அந்த 1:15 பார்க்கும்போது, யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள், சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. ஹலேலூயா. அந்த ஜனங்க சொல்றாங்க, ஆனா 14 அவங்க சொல்றாங்க, அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, ஆ கர்த்தாவே, இந்த மனுஷனுடைய ஜீவன் நிமித்தம் எங்களை அழித்து போடாதேயும், குற்றமில்லாத இரத்த பழியை எங்கள் மேல் சுமத்தாதேயும், தேவரீர் கர்த்தர் உமக்கு சித்தமாயிருக்கிறபடி செய்கிறீர் என்று சொல்லி யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள். சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. ஹலேலூயா. கொந்தளிக்குதா உங்க வீட்டுல? ஐயோ, எங்கள் வீட்டில் நேரம் கொந்தளிப்பு தான், எந்த நேரம் புயல் தான், சூறாவளி தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய குடும்பங்கள்லேயும் ஒரு யோனா இருக்கிறார், அவர் நிமித்தமாக தான் அந்த கொந்தளிப்பு வரும். அப்போ பாருங்கள், நம்ம வீட்டில் ஒரு 7 இருந்தோம்னா 6 நீதிமானாக இருப்பாங்க. ஒருவர் எந்த நேரமும் கர்த்தர் விரோதமாக பாவம் செய்து கொண்டு கீழ்ப்படியாமல் தன்னுடைய குற்றத்தை உணராமல் இருப்பாங்க. அப்போ அந்த வீட்டில் சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, கொந்தளித்து கொண்டே இருக்கும் அந்த வீட்டில். அவர்கள் தங்களுடைய குற்றங்களை அறிக்கையிட்டு தேவனுடைய ஒப்புரவாகவும் தன்னுடைய குற்றத்தை ஒத்துக்கொள்ளணும், பாவங்களை மறைக்க கூடாதுன்னு இருக்குது. அந்த ஒருவர் நிமித்தமாக அந்த குடும்பமே கொந்தளிச்சு கொண்டிருக்கும். இந்த யோனாவை சமுத்திரத்துல போடும்போது அந்த ஜனங்க அழகா சொல்றாங்க பாருங்க, குற்றமில்லாத இரத்த பழியை எங்கள் மேல் சுமத்தாதேயும் சொல்லி அவங்க சொல்லிது, தேவரே கர்த்தர் உமக்கு சித்தமா இருக்கு இப்படி செய்கிறீர் என்று சொல்லி யோனாவை எடுத்து சமுத்திரத்தை போட்டு விட்டார்கள். ஆனால் யோனா எனக்கு ரொம்ப இவர் இங்கே பிடிக்குது பாருங்க. யோனா வந்து அவங்க சமுத்திரத்தை போடும்போது கூட அவர் அமைதியாக தான் இருக்கிறார். முதல்ல என்னமே தான் வந்துன்னு ஒத்துக்கொள்கிறாரு. திருப்பி போடும்போது அவர் சொல்லியிருக்கலாம், ஐயோ நான் செத்து போயிருவனோ, உள்ளே மூழ்கிடுவனே, எனக்கு பயமாக இருக்கு, அப்படிலாம் சொல்லலை. யோனாவை எடுத்து போடுறவரு அமைதியாக இருக்கிறார். ஹலேலூயா. இப்போ ஒரு சில நேரங்களில் பாருங்கள், நாம ஒப்புக்கொள்ளணும், நாம ஒத்துக்கொள்ளணும், என்னமித்தமாக தான் இந்த குடும்பத்தில் சமாதானம் இல்லை, என்னமித்தமாக தான் குடும்பத்தில் கொந்தளிப்பு வருது, நான் மனம் திரும்புவேன், நான் கீழ்ப்படிவேன், நான் பாவத்தை விட்டு விலகுவேன் என்று நம்ம ஒத்துக்கொள்ளணும். நம்மித்தமாக நம்ம குடும்பமே கொந்தளிக்குதே. ஒருவேளை யாராவது நீங்கள் இந்த யோனாவை போல குற்றத்தை நீங்கள் ஒத்துக்கொள்வீங்கன்னா கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தில் கொந்தளிப்பை நீக்கி சமுத்திரத்தை அமர செய்தது போல உங்களுடைய குடும்பத்திலே தேவன் அமர செய்வார், கொந்தளிப்பை நீக்குவார். ஹலேலூயா ஹலேலூயா. அதனால தான் நான் நினைக்கிறேன், ஆண்டவர் யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருந்தார். ஹலேலூயா. யோனாவுக்கு அந்த ஒரு கிருபையை தேவன் ஏன் தந்தார் என்றால், அவர் தன்னுடைய குற்றத்தை ஒத்துக்கொள்ளுகிறார். நீங்க என்னை போட்டு விடாதீங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட ஆர்குமெண்ட் பண்ணல, அவங்ககிட்ட சண்டை போடல, தூக்கி போடும்போது அமைதியா இருக்கிறார். எப்படி பாருங்க, நினைச்சு பாருங்க, கொஞ்சம் பயமா தானே இருக்கும். கடல் போயிட்டே இருக்குது கப்பல், இப்போ எவ்வளோ ஒரு பயமாக இருக்கும். இந்த நேரம் நம்மளை தூக்கி போடுறாங்களே, அதை தனியாக போடுறாங்க. யோனா கூட யாரும் கூட போடலை, யோனாவை மட்டும்தான் தூக்கி போடுறாங்க. ஆனால் யோனா அமைதியாக இருக்கிறார். ஏன்னா தெரியும், யோனாவுக்கு கர்த்தர் நம்மளை காப்பாற்றுவாருங்கிற ஒரு நம்பிக்கை, விசுவாசம். எப்படி என்னுடைய ஆண்டவர் என்னை தப்பு வைப்பார், அவர் என்னை ஜீவனை எடுக்க மாட்டார், நான் திரும்பமா கர்த்தருடைய ஊழியத்தை செய்வேன்னு சொல்லி யோனாவுக்கு ஒரு அசையாத நம்பிக்கை இருந்திருக்கும். ஹலேலூயா. ஒருவேளை நம்ம குடும்பங்களில் நாம கூட அந்த குடும்ப கொந்தளிப்புக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். யோனாவை போல குற்றத்தை ஒத்துக்கொள்ளுங்கள், தேவனிட திரும்புங்கள், திரும்பமா ஊழியத்தை விட்டவர்கள் ஊழியத்தை செய்யுங்கள், யோனாவை போல ஒரு அசையாத நம்பிக்கையாக இருங்கள். மீனின் வயிற்றில் கூட தேவன் யோனா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான்னு ஒரு வசனம் இருக்கும். ஹலேலூயா. தேவன் உங்களுடைய சமுத்திரத்தை இன்றைய தினம் அமர்ந்திருக்க செய்வார். உங்கள் குடும்பத்தில் கொந்தளிப்பு இருக்குதா? யார் குற்றத்தை உணராமல் இருக்கிறீர்களோ அவர்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்டு
தேவனிடம் நீங்கள் ஒப்புரவாகுங்கள், கீழ்ப்படியுங்கள், தேவனிடம் விசுவாசமாயிருங்கள். யோனாவை போல ஒரு மறைக்காத ஒரு குணம் பாருங்க. அவர் சொல்றாரு என்ன நிமித்தம் இருந்தாலும் உண்டாக்கி, இது ஒரு தாழ்மை கூட குறிக்குது பாருங்க. ஐயோ இவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க, எல்லாரும் முன்னாடி நான் குற்றத்தை ஒப்புக்கொள்கிறேனே, இவங்க என்ன நினைச்சிருப்பாங்க அப்படிலாம் சொல்ல. ஒருவருக்கு தீர்க்க தரிசியா இருந்தாலும் தன்னை தாழ்த்தி தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொள்கிறார். சமுத்திரம் அமர்ந்தது. ஹலேலூயா. நம்முடைய குடும்பத்துல கூட தேவன் சமுத்திரத்தை அமர செய்ய போகிறார். குடும்பத்துல சூறாவளி போன்ற பிரச்சனைகள் வருகிறதா? யாரா இருந்தாலும் நீங்கள் குற்றத்தை ஒத்துக்கொள்ளுங்கள், கீழ்ப்படியுங்கள். உங்களுடைய குடும்பத்தில் உள்ள கொந்தளிப்பை தேவன் மாற்றி சமுத்திரத்தை அமர செய்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் கொந்தளிப்பை நீக்கி போட்டு அமர செய்கிற தேவனா இருக்கிறார். அமர்தல் என்பது ஒரு இளைப்பாட்டில் ஒரு ரெஸ்ட் இல்லையா? நம்ம கொஞ்ச நேரம் கால் வலிச்சு போய் உட்காருவோம், அதுதான் அமர்றது. உட்காருங்கன்னு சொல்றோம் இல்லையா, உட்காரும் போது அவங்க உட்காடுறாங்க. ஏன்னா இளைப்பாறுதல் ரெஸ்ட். ஓடி ஓடி போவோம் நம்ம, எங்கேயாவது ஒரு மரநிழல் கிடைச்சா உட்காருவோம், எங்கேயாவது ஒரு திண்ணை கிடைச்சா உட்காருவோம், இல்லை வீட்டுக்கு வந்தோம்னா வீட்டில் கொஞ்ச நேரம் சேரில் உட்காருவோம். அமர்ந்து இருந்திருக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா ரெஸ்ட், கொஞ்ச நேரம் ரெஸ்ட். தேவன் உங்களுடைய குடும்பத்தில் ரெஸ்ட் கொடுக்க போறார், அமர்ந்திருக்க செய்ய போகிறார். ஹலேலூயா. அடுத்தபடியாக ஒரு காரியத்தை பார்க்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 6:51. மார்க் 6:51. அவர்கள் இருந்த படகில் ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது. அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஹலேலூயா. காற்றை அமர செய்கிற தேவன். ஹலேலூயா. இங்க எல்லாருக்கும் தெரியும் சீஷர்கள் இல்லையா, அந்த 48 வாசிக்கலாம். அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராயிருந்தபடியால் அவர்கள் தண்டு வடிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் 4 கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவள் போல் காணப்பட்டார். அவர் கடல் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டு ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள். அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு கலக்கம் அடைந்தார்கள். உடனே அவர்களோடே பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதுங்கள் என்று சொல்லி அவர்கள் இருந்த படவில் ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது. அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஹலேலூயா. இயேசு இருந்தார்னா பயம் நீங்கி போகும். ஹலேலூயா. காற்று அமரும். ஹலேலூயா. காற்று அமர்ந்தது. எதிர்காற்று, சூறாவளி காற்று. இப்படிப்பா காற்றுகள் கூட நம்முடைய வாழ்க்கை படகுல வரும். ஆனால் இயேசு உள்ளே வந்துட்டா அந்த காற்று அமர்ந்துடும். இன்னைக்கு நிறைய பேருடைய குடும்பங்களே ஏசு இல்லை. நாங்கள் சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது ஒரு பாட்டு பாடுவாங்க, ஏசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, ஏசு வந்த வீட்டிலே சமாதானம்னு சொல்லி சண்டே கிளாஸ் பாட்டு உண்டு. ஏசு அந்த வீட்டில் இருந்தா பயம் நீங்கி போகும். ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதீர்கள், திடன் கொள்ளுங்கள், நான் தான் சொல்லி. ஏசு உங்களுடைய குடும்பத்தில் வரும்பொழுது கொந்தளிக்கிற காற்று அமர்ந்து உங்களுடைய பயத்தை நீக்குகிறவர் வல்லவராயிருக்கிறார். ஹலேலூயா. நான் தான், பயப்படாதீர்கள். ஹலேலூயா. சீஷர்கள் அவிசுவாசம், அந்த அவிசுவாசத்து நிமித்தம் தான் உங்களுக்கு பயம் வருது. சத்தமிட்டு அலறாங்களாம் அவர் கடல் மேல் நடக்கிறத. அவர் ஏசு என்று கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியல. சில நேரம் பாருங்க, ஏசுதான் நம்முடைய குடும்பத்துல அற்புதம் செய்வாருங்கிறத சிலர் சொல்லவே மாட்டாங்க. நாங்க எங்களாலதான் அற்புதம், அவங்களாலதான் அற்புதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏசு வந்தாதான் அற்புதம் நடக்கும். ஏசு வந்தாதான் பயம் போகும். பயம் பயம்னு சொல்லி கொண்டே இருக்கிறீங்களா? அப்படின்னா உங்க வீட்டுல ஏசு இல்ல. ஏசு இருந்தாருன்னா பயம் இருக்காதே. இதை குறித்து நம்ம பயப்பட வேண்டாம். எந்த காரியத்திலையும் தேவன் நம்ம கூட இருந்தாருன்னா அந்த பயம் தானாகவே விலகி போகும். ஏன்னா அவர் நம்மளுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சர்ப்பங்களை மிதிக்கவும் தேள்களை மிதிக்கவும் நம்மளுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சிங்கத்தின் மேலும் பால சிங்கத்தின் மேல் நடந்து வலு சிறப்பதி மிதிப்பான். எவ்வளவு வாக்கு தத்தங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் ஏசு இருந்தால் எந்த காரியத்தை நம்ம மேற்கொள்ளலாம், ஜெயம் எடுக்கலாம், பயத்திலிருந்து விடுதலை ஆகலாம். ஹலேலூயா. ஏசு ஏறின உடனே அந்த காற்று, அவர்கள் இருந்த படகில் ஏறினார். நம்முடைய வாழ்க்கை படகில் தேவன் ஏறி இருக்கிறாரா, கூட வருகிறாரா? இயேசுவை விட்டுட்டு மற்றவங்களை எல்லாம் கூட்டு போவோம், இயேசு வருகிறாரா நம்ம கூட? நம்ம ஒரு சின்ன இடத்துக்கு வெளியே போனா கூட நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு போனோம், ஏசப்பா என் கூட வாங்க, நீங்க வாங்க ஏசப்பா, நீங்க வந்தீங்கன்னா நான் போகிற பாதையெல்லாம் சரியா இருக்கும், நீங்க வந்தீங்கன்னா நான் எடுக்கிற காரியமெல்லாம் ஜெயமா இருக்கும் சொல்லி ஏசப்பாவை நம்ம கூடயே வச்சுக்கணும். நம்ம வீட்டுல ஏசப்பா இருக்கிறாரா, நம்முடைய குடும்பத்துல ஏசப்பா இருக்கிறாரா, நமக்குள்ள இருக்கிறாரா? ஹலேலூயா. ஹலேலூயா. ஒரு சின்ன பிள்ளைகிட்ட, ஒரு 3 குழந்தைகிட்ட ஒரு நாள் நான் கேட்டேன். அவங்க அம்மா சொன்னாங்க, நீங்க கேளுங்க அவட்ட ஏசப்பா எங்க இருக்கான்னு சொல்லி. அந்த பாப்பாட நான் கேட்கிறேன், ஏசப்பா அம்மா எங்கம்மா இருக்கிறாங்கன்னு.
ஏசப்பா என் ஹார்ட்டுக்குள்ள இருக்கிறார். ஹலேலூயா சின்ன குழந்தை சொல்லுது பாருங்க. அப்படித்தான் நம்ம சொல்லணும், பிள்ளைங்களுக்கு அப்படிதான் சொல்லி வளர்க்கணும். அப்பதான் அந்த பிள்ளைங்க பயம் இல்லாம வளருவாங்க. ஏசப்பா எனக்குள்ளே இருக்கிறாய், இருதயத்துக்குள்ளே இருக்கிறாய், என்னக்குள்ளே இருக்கிறாருன்னு சொல்லி ஏசப்பாவை நம்ம அறிக்கையிடும் பொழுது, ஏசு ஏசுன்னு சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது பயம் நீங்கும். ஏசு நம்முடைய வாழ்க்கை படகுல வந்த உடனே அந்த பயம் நீங்கி காற்று அமர்ந்தது. ஹலேலூயா ஹலேலூயா. உடனே பாருங்க அவங்க தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்களாம். அதுக்கப்புறம் தான் அவங்க நம்புறாங்க, ஏசு நான் தான், நீங்க பயப்படாதீங்கன்னு சொன்ன உடனே தான் அவங்க நம்புறாங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு அவிசுவாசம், தேவன் நம்மளுக்கு எவ்வளோ அற்புதங்களை செய்திருப்பார், ஆனால் விசுவாசிக்க மாட்டோம், எவ்வளோ நன்மைகளை செய்திருப்பார், எவ்வளோ பயங்களை நீக்கியிருப்பார். ஆனால் அந்த நேரம் தான் அம்மா ஆண்டவர் என்னை காப்பாற்றினார், ஆண்டவர் இந்த பயத்தை வந்து நீக்கி போட்டான்னு சொல்லுவோம். திருப்பி ஒரு கொந்தளிக்கிற காற்று வந்தோடனே திருப்பி ஒரு பயம் வந்துடும். அன்றைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு உதவி செய்தாருன்னு சொல்லி நினைக்கிறதுக்கு நம்மளுக்கு மனசு வராது. இதையா திரும்ப திரும்ப தேவையில்லாத பயங்கள். தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது பயமே கிடையாது. ஹலேலூயா. எத்தனையோ பாடல்கள் இன்னைக்கு பயப்படாதுன்னு சொல்லி பாடல்கள் எழுதியிருக்கிறாங்க. ஃபாதர் பெர்மன்ஸ்க்கு நிறைய பயப்படக்கூடாதுன்னு பாடல்கள் எழுதியிருக்கிறார். ஹலேலூயா. தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய படகுல ஏசு இருந்தாருன்னா நிச்சயமாக பயம் நீங்கும், காற்று அமரும். ஹலேலூயா. அடுத்தபடியா ஒரு வார்த்தை பார்க்கலாம். அப்போஸ்தலர் 2:3. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவரும் மேலும் வந்து அமர்ந்தது. ஹலேலூயா. இங்கே எது அமர்ந்ததுன்னா அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவர்கள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. இந்த 1 நீங்க பார்க்கும் பொழுது பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்து இந்த வீடு முழுவதையும் நிரப்பிச்சு. அல்லாமலும் அக்கிமணிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவரும் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்திருந்த வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். ஹலேலூயா. நம்முடைய நாவு அக்னிமயமான நாவா மாறினோம்னா நம்மளுக்கு நல்ல பாஷைகள் பேசக்கூடிய கிருபைகள் வரங்கள் எல்லாம் வந்துடும். ஏன் அவர்களுக்கு வந்ததுன்னா அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓர் இடத்திலேயே வந்திருந்தார்கள். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது ஒரு மனம் ஒரு இடம்லாம் இருந்தாலே அக்கிமயமான நாவுகளாக நம்முடைய நாவுகள் மாறும். நம்ம எங்கேயா ப்ரேயர் பண்ணும்போது வாங்க இந்த இடத்துல ப்ரேயர் பண்ணலான்னா இங்கே வரமாட்டேன், அங்கே வரமாட்டேன், நான் உங்களோட சேர்ந்து ப்ரேயர் பண்ண மாட்டேன், அவங்களோட சேர மாட்டேன்னு சொல்லி ஆர்குமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தேன்னா அந்த இடத்துல தேவன் கிரியை நடப்பிக்க முடியாது. நம்முடைய நாவுகள் அக்கினிமயமான நாவுகளாக மாற முடியாது. நம்மளுக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் கிடைக்காது. நம்மளுக்கு கிட்ட இருக்கிறவங்ககிட்ட நம்ம எப்போதும் ஒரு மனமாக இருக்கணும். நம்மளுடைய சிந்தையெல்லாம் ஒரு மனமாக இருக்கணும். ஏனென்றால் மத்திய 18:18 இருக்குது, நம்ம ஒருமனமாக தான் இருக்கணும். அல்லாமல் அல்லாமலும் 2 ஒருமனப்பட்டான்னு சொல்லி 2 கூட இன்னைக்கு ஒருமனப்பட முடியாத சூழ்நிலையான ஜபங்கள் தான் இருக்குது. நான் தனியாக ப்ரேயர் பண்ணுறேன், நீ தனியாக ப்ரேயர் பண்ணு அப்படி இல்லை. நம்ம ஒரு இடத்துல இருக்கும்போது எல்லாரும் சேர்ந்து ஜபம் பண்ணும்போது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியார் முழக்கம் உண்டாகி, வானத்திலிருந்தே ஒரு சடுதியார் ஒரு முழக்கம் வருது. பாருங்கள், பரலோகம் திறக்கப்படுது, வானம் திறக்கப்படுது. பரிசுத்தாவின் அபிஷேகம் இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஆவின் அபிஷேகமே கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு வரங்களே இல்லை, எனக்கு வெவ்வேறு பாஷைகள் என்னாலும் பேச முடியலன்னா நம்மளுக்கு ஒரு குறைவு இருக்குது, ஒரு மனமே இருக்காது. நம்ம எல்லாட்டும் நம்ம அன்பா இருக்க அவங்களால முடியாது. ஒரு ஜெபத்துல ஒரு மனம் இல்லைன்னா அப்ப நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதமும் கிடைக்காது, வரங்கள் கிடைக்காது, ஆவின் அபிஷேகம் கிடைக்காது. அவர்கள் எல்லாரும்னா பாருங்க, எல்லாரும் வந்திருக்காங்க, ஒரு இடத்துல ஒரு மனப்பட்டு கூடினார்களாம். ஒரு மனம் இருந்தால் உலகத்தையே அசைக்கலாம். நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் ஒரு மனப்பட்டு ஜெபம்னாலே இன்னைக்கு தேசம் ரட்சிக்கப்பட்டிருக்கும். பிரிவினைகள் பாகுபாடுகள் அப்படி இருக்கப்போ தான் இன்னைக்கு ஒரு அசைவே பார்க்க முடியல. அப்போ பாருங்க, அக்னிமயமான நாவுகள், நம்முடைய நாவுகளில் அப்படி ஒரு அதிகாரம் நிறைந்ததா, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லக்கூடிய ஒரு கிருபை, ஆவியின் அபிஷேகத்தில் மற்றவர்களை நடத்தக்கூடிய கிருபை, வெவ்வேறு பாஷைகளை பேசக்கூடிய கிருபைகள் நம்மளுக்கு வேண்டுமானால் நம்ம ஒருமனப்படணும், ஜெபிக்கணும். ஜெபம்தான் ஜெயம். ஹலேலூயா. ஒவ்வொருவர் மேலும் எல்லார் மேலும் அக்னிமயமான நாவுகள் வந்து அமர்ந்ததா. ஹலேலூயா ஹலேலூயா. பாருங்க, ஒருமனம் உள்ள ஜெபத்துக்கு எவ்வளோ ஒரு அதிசயமான காரியம் நடக்குது. வானத்திலிருந்து சடுதியாய் முழக்கம் உண்டாகுது. ஹலேலூயா. வானம் திறக்கப்படுது பாருங்க, அங்கிருந்து முழக்கம் உண்டாது. வானத்திலேயே
எப்படியே நம்மளுக்கு வானந்திருந்து ஒரு பதில் கிடைக்கணும்னா அப்படிப்பட்ட ஒரு மனதின் ஜபம்தான் தேவை. ஹலேலூயா ஹலேலூயா. ஒரு இடத்திலே ஒரு மனப்பட்டு ஜபிக்கும் பொழுது அந்த வீடு முழுதுமாய் நிரப்பிச்சான், அந்த வீடு முழுதுமாய் நிரப்பிச்சு. அல்லாமலும் அக்கின்மயமான நாவுகள் பிரிந்திருக்கு நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவன் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவியில் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்திருந்த வரத்தின்படியே பேச தொடங்கி வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள். அப்போ பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிருபைகள், ஒவ்வொரு வரங்கள், வேறு வேறு பாஷைகளை பேசக்கூடிய கிருபைகளை அவங்களுக்கு கிடைத்தது. நம்மளுக்கு அக்கினிமயமான நாவுகள் இல்லை, என் நாவுகள் எப்போதும் அவிசுவாசமான வார்த்தைகள் தான் வருது, நான் எது சொன்னாலும் நடக்க மாட்டேங்குது, என்னுடைய நாவு பரிசுத்தமாக இல்லை, என்னுடைய நாவில் அதிகாரம் இல்லையே அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டிருப்போமானால் இந்த ஒரு மனதையோடு நம்ம ஜெபிக்கும் பொழுது இவர்களுக்கு தந்திருந்த தேவன், வானத்திலிருந்து சடுதியாய் முழக்கம் உண்டாகி அற்புதத்தை செய்த தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உடைய நாவில அக்னிமாயமான நாவுகளை அவனுடைய நாவுகளை மாற்றுவார். உங்களுக்கும் பரிசுத்தாவின் வரங்கள் கிடைக்கும். நீங்களும் வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்குவீர்கள். ஹலேலூயா. அடுத்தபடியாக அப்போஸ்தலர் 20:1 கலகம் அமர்ந்த பின்பு பவுல் சீஷரை தன்னிடத்துக்கு வரவழைத்து வினவிக் கொண்டு மக்கதனியாவுக்கு போக புறப்பட்டான். கலகம் அமர்ந்த பின்பு, இது எல்லாருக்கும் தேவை இல்லையா? ஐயோ, எங்கள் வீட்டில் எப்போதும் கலகம் தாங்க. கலகக்காரர்னு சொல்லி கூட இன்னொரு வசனர், கலக அவர்கள் கலக வீட்டார்கள் என்று. சிலர் பாருங்க எப்போதும் கலகம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் அந்த குடும்பத்தில் சமாதானமாக அன்பாக சிரித்து பேசுறதுக்கு மற்றவங்க விட மாட்டாங்க. இவங்க ஒரு கலகம் பண்ணி விட்டுருவாங்க. அவங்க நல்லா அன்பாக இருப்பாங்க, மற்றவங்க கேட்பாங்க நேற்று தினம் உங்கள் வீட்டில் சந்தோஷமாக சிரித்து பேசிக்கிறதுக்கு இன்றைக்கி என்னாச்சுன்னு சொல்லி யாரோ அதில் ஒருத்தர் கலகம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த கலக குணம் வந்து ஒரு கெட்ட குணம், அது வேண்டவே வேண்டாம். ஒருவேளை இதுவரை நம்மளுக்கு அப்படி இருந்திருக்கோம், கலகம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கோம்னா இனிமேல் நம்ம அதை விட்டு விடணும். கலகம் அமரணுங்க. ஒரு குடும்பத்தில் கலகம் இருந்து கொண்டே இருந்தால் கடைசி வரை சமாதானம் இருக்காது, எப்போது சண்டைகள். கலகம் செய்வது மகாபெரிய ஒரு தவறான்னு நம்ம நினைக்கணும். இவன் நம்ம இப்படி கலகம் செஞ்சு நல்லா இருந்த குடும்பத்தை பிரிச்சிட்டோமே, நல்லா அவங்க அன்பா இருந்தாங்களே. ஏன்னா நீதிமல்ல ஒரு வசனம் இருக்கு, கலகம்னு கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான்னு சொல்லி. அப்போ அந்த கலகம் கோல் சொல்றதெல்லாம் ஒரே மீனிங் தான். கலகம் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. சிலர் இந்த குடும்பத்துக்கு இந்த அந்த குடும்பத்தை சொல்லிடுவாங்க. நல்லா நடக்கப்படுற திருமணத்தை கூட கலகம் பண்ணி நிறுத்துற சம்பவங்கள் நிறைய நம்ம கேள்விப்படுறோம். எல்லாம் முடிஞ்சு நாளைக்கு திருமணம் இருக்க சமயத்தில் மாப்பிள்ளை பற்றி பெண்ணுகிட்ட, பெண்ணையை பற்றி மாப்பிள்ளைகிட்ட சொல்லி கூட கலகம் பண்ணி நிறுத்தியிருக்காங்க. அவர்கள் கலக வீட்டாருன்றிருக்கு, நம்மளுக்கு அந்த பேர் வேண்டாம். அவர்கள் சமாதானம் உள்ளவர்கள் சொல்லி என்னடா மத்தேயு 5:5 இருக்குது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். கலகம் பண்ணனா நம்ம பிசாசனுடைய புத்திரர்கள் தான், சாத்தான் தான் இந்த வேலையை செய்யும். கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ஆவி நமக்குள்ள இருக்கும்போது கலகம் செய்யும் நம்மளால முடியாது. ஏன்னா ஆண்டவர் நம்மோட பேசிக்கொண்டே இருப்பார், இப்படி பேசாத, அவங்களை பற்றி சொல்லாதன்ட்டு நம்மளுக்கு எச்சரித்து கொண்டே இருப்பார். ஏன்னா நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க. ஆனால் கலகம் பண்ணா நிச்சயமாகவே சாத்தானுடைய பிள்ளைகளாய் மாறி. கலகம் அமர்ந்தது. நீங்கள் ஒருவேளை நினைக்கல, எங்கள்கிட்ட குடும்பத்தில் எப்போது கலகம் தான், யாராவது கலகம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நிம்மதியே இல்லை, எங்களால் அமர்ந்திருக்க முடியவில்லையே, சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்களே, கலகம் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே, எங்கள் குடும்பத்தில் நிம்மதி இல்லையே, சமாதானம் இல்லையே, அமைதி இல்லையே என்று நினைக்கிறீர்களா? யாராவது கலகம் பண்ணிக்கொண்டே இருப்பாங்க. அந்த கலகத்திலேருந்து விடுதலை ஆகுங்க. தேவன்கிட்ட ஒப்புறவாங்க, ஆண்டவரே இதுவரை நான் கலகம் பண்ணிவிட்டேனப்பா, இனிமேல் நான் அப்படி செய்ய மாட்டேன், உங்கள்கிட்டங்கிட்ட நான் சொல்லி தெரிய மாட்டேன், நான் பிரித்து விட மாட்டேன், நல்லா இருக்கிற நண்பர்கள், நல்லா இருக்கிற குடும்பங்கள் அவங்களெல்லாம் பிரித்து விடுகிறதுக்கு என்னுடைய கலக குணம் காரணமாக இருந்தால் மன்னிங்க ஏசப்பான்னு சொல்லி ஒப்பு கொடுக்கணும். கலகம் அமர்ந்தது. இந்த நாளிலும் யாருடைய வீட்டில் கலகம் அதிகமாக இருக்குதோ அந்த வீட்டிலுடைய கலகத்தை கர்த்தர் அமர்ந்திருக்க செய்ய போகிறார். உங்களுக்குள்ளே உள்ள அந்த கலகக்காரரை கர்த்தர் மாற்றப் போகிறார். நாம ஒருவேளை கலகம் பண்ணி கொண்டிருந்தேனா கர்த்தர்ட்ட ஒப்புறவாகணும், ஆண்டவரே இனிமே எனக்கு வேண்டாம் ஏசப்பா, இந்த கலக குணம் வேண்டாம் ஏசப்பா, நான் சமாதம் பண்ணுகிறவர்களாம் என்னை நீ மாற்றுங்கப்பா. நான் எப்போதும் மற்றவர்களை சண்டை போட்டாலும் அவர்கள் சேராமல் இருந்தாலும் பிரிஞ்சிருந்தாலும் அவர்களை சேர்த்து வைக்கிறது சமாதானம் பண்ணுகிறதா கர்த்தருடைய பிள்ளைகள். ஹலேலூயா. அவர்கள் தேவனுடைய புத்திரர்னு சொல்லியிருக்குது. ஏசப்பா நம்ம அப்பா அப்பான்னு கூப்பிடுறோம், ஆனால் அவர் நம்மளுக்கு அப்பாவாக இருக்கணும்னா அவர் சொல்லுகிறபடி நம்ம நடந்தால் தான் அவரை உரிமையாக நம்ம சொல்ல முடியும். தேவனுடைய புத்திரராக நம்ம மாற வேண்டுமானால் கலகத்திலேருந்து விடுதலை ஆகும். கலகம் சொல்லிக்கொண்டே இருக்கிறதுலேருந்து நம்ம முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். உங்களுடைய குடும்பங்களோட கலகத்தை தேவன் அமர்த்த போகிறார். ஹலேலூயா.
ஒருவேளை நம்ம கலகம் பண்ணியிருந்தாலும் தேவன் டோப்புரவாகும், இனிமேல் கலக குணத்தை விட்டு விட்டு விடுவோம். ஹலேலூயா. இது கலகம் அமர்ந்த பின்பு கலகத்தை அமர செய்ய போகிறார். ஹலேலூயா. அடுத்தபடியாக பாருங்க, 1 கொரிந்தியர் 14:34-35. 1 கொரிந்தியர் 14:34-35. சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள், பேசும்படிக்கு அவர்களுக்கு உத்தரவில்லை, அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும். வேதமும் அப்படியே சொல்லுகிறது. அப்போ பாருங்க, இது நிறைய பேர் இதுக்கு ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க, தேவையில்லாத வாக்குவாதங்களை சொல்கிறாங்க. ஆனால் அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும்னு சொல்லி மற்றவங்க சொல்கிறாங்க. ஸ்திரீகள் ஏன் மெசேஜ் கொடுக்கணும், அவங்க ஏன் பேசணும்னு சொல்லி நிறைய பேர் அப்படி பேசுகிற ஒரு கூட்டங்கள் உண்டு. ஆனால் அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும். எதற்காக அமர்ந்திருக்க வேண்டும் என்று அடுத்த வசனம் சொல்லுது. அவர்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால் வீட்டிலே தங்கள் புருஷரிடத்தில் விசாரிக்க கடவர்கள். ஸ்திரீகள் சபையிலே பேசுகிறது அயோக்கியமா இருக்குமே. அப்போ பாருங்க, அவங்க டவுட் கேட்குறாங்க. ஒரு நல்ல கர்த்தருடைய ஊழியக்காரர் பழையங்கோட்டையில் ஊழியம் செய்கிறார். அவர் ஒரு சின்ன வியாக்கியானம் கொடுத்தார். இது வந்து நீங்கள் சபையில் பெண்கள் மெசேஜ் கொடுக்கறத எடுக்கக்கூடாது. அவங்க வந்து அந்த காலத்தில் வந்து அவங்க வந்து பிரசங்கம் பண்ணும்போது சில டவுட்களை அந்த நேரமே அவங்க கேட்பாங்களாம். அதுதான் அவங்க வீட்டில் போய் தங்களுடைய புருஷர்கிட்ட அவங்க கேட்கணும். இப்படி இன்றைக்கி மெசேஜ் கொடுத்தாங்க, அதில் உள்ள டவுட் என்ன புரியலை, இந்த வார்த்தை எனக்கு தெரியலை, எனக்கு சொல்லி கொடுங்கன்னு சொல்லி வீட்டில் போய் கேட்கணும். அதுதான் சபையில் ஸ்திரீகள் பேசக்கூடாது, அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும் என்பது. நான் கெங்கிரேயா சபை ஊழியக்காரியாக பெபேயால்னு இருக்குது, தெபிரால் ஒரு தீர்க்கதரிசி என்று பார்க்கிறோம். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று தான் அந்த வசனத்தை ஒரு நல்ல அருமையான ஊழியக்காரர் அது வியாக்கியானம் கொடுத்தார். ஆனால் ஹலேலூயா, அதை நல்லா நம்ம புரிந்து அதை படிக்கணும். சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவர்கள். அப்போ அந்த காலத்தில் பாருங்க, அவங்க தோணத்தோணன்னு சொல்லிட்டு ஏதாவது எதிர்கேள்வி கேட்டுக்கிட்டு பேசிக்கொண்டே இருந்திருக்கிறார்கள். அதற்கு தான் அருமையான பவுல் அப்போஸ்தலர் அப்படி எழுதியிருக்கிறார். ஸ்திரீகள் எங்கேயும் பிரசங்கம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வசனம் இல்லை. அதை நம்ம புரிந்து கொள்ளணும். தெரியாதவர்கள் அதை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். ஏன் ஸ்திரீகள் நீங்கள் மெசேஜ் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குற கேள்விக்கு சரியான பதில் வந்து அவங்க கேட்குற அந்த விளக்கங்களை வீட்டில் தங்கள் கணவர்கிட்ட தன்னோட புருஷரிடத்தில் கேட்டு விசாரிக்கப்படுகிறவர்கள். ஹலேலூயா. சில சபைகளை பேசிக்கொண்டே இருப்பாங்க, சில சபையில் ரொம்ப அமைதியாக நல்ல வசனத்தை கேட்பாங்க. பரிசுத்தமாக இருக்கு அந்த சபை, பின் ட்ராப் சைலன்ட் சொல்லுவாங்க இல்லையா, அது போல் அங்கே அமைதியாக இருப்பாங்க. சிலர் பேசிக்கொண்டே இருப்பாங்க, சபையில் பேசக்கூடாது, அதுதான் இந்த அர்த்தம். அப்போ அமர்ந்திருக்கிற காரியத்தை நம்ம பார்த்தோம் இல்லையா. ஹலேலூயா. காற்று அமர்ந்தது, ஜலம் அமர்ந்தது, சமுத்திரம் அமர்ந்தது, கழகம் அமர்ந்தது. இங்கே இந்த அமர்தல் வந்து மற்றவர்கள் சொல்கிறது போல் ஸ்திரீகள் சபையில் மெசேஜ் கொடுக்கக்கூடாது அந்த காரியத்தை குறித்தல்ல. சபையிலே தேவையற்ற கேள்விகளை எழுப்பி கொண்டு பேசிக்கொண்டு சில இடங்களில் பாருங்கள் புருஷன்மார்கள் அமைதியாக தான் இருப்பாங்க. சில ஸ்திரீகள் தான் பேசும்போது குறுக்க பேசுவாங்க, இல்லை பாஸ்டரை எதிர்த்து பேசிடுவாங்க, இல்லை ஏதாவது அறிவிப்புன்னு சொல்லும்போது அவங்க ஏதாவது தேவையற்ற காரியங்களை எழுப்புவாங்க, தேவையற்ற கொஸ்டின் ரேஸ் பண்ணுவாங்க. அதுதான் ஸ்திரீகள் தான் சில நேரங்கள் அப்படி தோணத்தோணும் பேசுவாங்க. அதனால தான் பவுல் அப்படி எழுதியிருக்கிறார். அவங்க வீட்டில் உட்கார்ந்து எங்களுடைய கணவர்கிட்ட என்ன காரியம் இன்னைக்கு சபையில் நடந்துன்னு சொல்லி விசாரித்து அதை சரி பண்ணிக்கொள்ள வேண்டும். ஹலேலூயா. இன்னும் ஒரு சில வசனங்களை பார்த்துட்டு நம்மச்சோமெல்லாம் இதற்கு உதாரணமாக எதற்கெல்லாம் இதெல்லாம் அமர்ந்தது நாம் எப்படி அப்படின்னு சொல்லி சங்கீதம் 62:1 பார்க்கலாம். தேவனையே நோக்கிய நாத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். இங்கே தாவீது சொல்கிறாரு, தேவனையே நோக்கிய நாத்துமா அமர்ந்திருக்கிறது. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் 5வது வசனத்தில் தேவனையே நோக்கி அமர்ந்துருன்னு கட்டளை எடுக்கிறாரு. ஏனென்றால் நான் நம்புகிறது அவரே வரும். தேவனையே நோக்கிய நாத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். இங்கே நம்புகிறது வரும்னு சொல்கிறாரு. 1வது வசனத்தில் எனக்கு ரட்சிப்பு வரும், என்னை தேவன் காப்பாற்றுவாருங்கிறவ அர்த்தத்தை அது குறிக்கிறது. அடுத்தபடியாக பாருங்க, சங்கீதம் 46:10 நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். நம்ம அமர்ந்திருந்தாதான் தேவன் யார் என்று நம்மளுக்கு தெரியும். அதனால்தான் தாவீது அப்படி சொல்றாரு, நீங்கள் அமர்ந்திருந்து கொஞ்சம் நேரம் சைலண்டா இருங்க, தேவன் உங்களுக்கு என்ன செய்யறாங்கிறத நீங்க அமர்ந்து காத்திருங்கள். ஹலேலூயா. அடுத்தபடியாக சங்கீதம் 4:4 நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். கோபம் கொண்டாலும் சில நேரங்களில் கோபம் நம்மளுக்கு வந்துடும் இல்லையா, கோபம் கொண்டா பாவின்னு சொல்லி மற்றவங்க தீர்ப்பு பண்ணிடுவாங்க, அவங்க ரொம்ப கோபக்காரங்க அப்படின்னு சொல்லி. கோபம் சில நேரங்களில் சில காரியத்துக்காக வரும்.
ஆனா அப்படியே வந்தாலும் அந்த கோபத்து நிமித்தமும் நம்ம பாவம் செய்தவங்களை அடித்தவங்களை கொலை பண்ணி அப்படிப்பட்ட பாவம் செய்யக்கூடாது. உங்கள் படுக்கையில உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். என்ன பேசணும்னா, இன்னைக்கு ஆண்டவர் எப்படி நம்மளை நடத்தினாரு, இன்னைக்கு காலையிலேருந்து நம்மளை அருமையா தேவன் போஷித்தாரே, காப்பாற்றினாரே, வெளியில போகும்போது ஆண்டவர் கூட இருந்தாரே, இன்னைக்கு இந்த வசனத்தை கொண்டு என்னோட பேசினாருன்னு சொல்லி தேவனுடைய காரியத்தையே நம்ம பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். படுக்கையிலே நல்ல தெரிந்த வசனங்களை சொல்லிக்கொண்டு நல்ல பாடல்களை பாடிக்கொண்டு நம்முடைய நித்திரைக்கு போறதுக்கு முன்பதாக தேவனுடைய வார்த்தை தேவனுடைய பாடலை கேட்டுக்கொண்டு படுக்கும் பொழுது அந்த பேசிக்கொண்டே இருக்கும்போது நம்மளுக்கு விடியும் போது ஒரு ஆசீர்வாதம் அமையும். படுக்கையிலே தேவனுடைய வார்த்தைகளை பேசிக்கொண்டிருங்கள், தேவனுடைய பாடல்களை பாடிக்கொண்டிருங்கள், தேவன் என்னென்ன செய்தாருங்கிறத நன்றியோடு நினைத்து அதை சொல்லிக் கொண்டே இருங்கள். ஹல்லேலூயா. இன்னும் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் பார்க்கலாம். அப்போஸ்தலர் 21:14. அவன் சம்மதியாதபடியினாலே கர்த்தருடைய சித்தம் ஆக கடவுதென்று அமர்ந்திருந்தோம். பவுல் அப்பொழுது பவுல் 13 நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள், எருசலேமில் நான் கர்த்தராக இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல மரிப்பதற்கும் ஆயத்தமா இருக்கிறேன் என்று பவுல் சொல்றார். பவுல எங்களோடு இருங்க, போக வேண்டாம்னு சொல்லி 12 இருக்கும், நீங்க போக வேண்டாம்னு சொல்லி விட தரலாம் வேண்டிக் கொள்ளுகிறாங்க. அப்ப பவுல் சொல்றாரு, நீங்க அழுது ஏன் என் இருதயத்தை உடைந்து போக பண்ணுகிறீர்கள். சில நேரம் பாருங்க, சிலர் ஃபாரின் போவாங்க, வெளியில போவாங்க, திருமணம் போகும்போது இவங்க ரொம்ப அழுவாங்க இல்லையா, நம்மளை நேசிச்சவங்க நம்மளை விட்டு பிரிந்து போறாங்கன்னு சொல்லி. அப்ப அவங்களுடைய இருதயமும் உடைஞ்சிரும், நாம அழுகிறத பார்த்து அவங்களுடைய இருதயம் உடையும். அப்படி பவுல் சொல்றாரு, இங்க ஏன் என்னுடைய இருதயத்தை உடைந்து போக பண்ணுகிறீர்கள், எருசலேமில் நான் கர்த்தராக இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல மரிப்பதற்கும் ஆயத்தமாயிருக்கிறேன். எவ்வளவு அழகா பவுல் சொல்றார் பாருங்க, நான் மரிப்பதற்கும் ஆண்டவருக்காக நான் மரிப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறேன் என்றார். அப்ப அவங்க சொல்றாங்க, அவன் சம்மதியாதபடியினாலே கர்த்தருடைய சித்தமாக கடவுது என்று அமர்ந்திருந்தோம். அப்ப நம்ம எதற்காக மெயினா நம்ம அமர்ந்திருக்கிறோம்னா, நம்மளுடைய காரியம் நடக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவரே இதேன்னு எனக்கு நடக்கல, உம்முடைய சித்தமாக கடவுது என்று நம்ம அமர்ந்திருக்கணுமா. சில காரியங்களை தேவன் நிறைவேற்றுவதற்கு நம்ம பொறுமையாய் அமர்ந்திருக்கணும். ஏன் நடக்கல, ஏன் எனக்கு ஆண்டவர் கொடுக்கல, ஏன் இப்படி நடந்துச்சு, ஏன் அப்படி நடந்துச்சுன்னு சொல்லி நம்ம கேள்வியை கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடாது. கர்த்துடைய சித்தம், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலுடைய திருமணத்துக்கு கூட கர்த்துடைய சித்தம், நம்முடைய ஒரு தொழில் தொடங்க வேண்டுமானால் கர்த்துடைய சித்தம், நம்ம அவருடைய வீடு கட்ட வேண்டுமானால் கர்த்துடைய சித்தம், கர்த்துடைய சித்தத்தின்படியே நம்ம செய்யும்படியா நம்ம அமர்ந்திருக்கணுமா. உங்களுடைய சித்தம் என்ன ஓத நீங்க செய்யுங்க சப்பான்னு சொல்லி கொஞ்ச நேரம் நம்ம அமர்ந்திருக்கணும், ரெஸ்ட் எடுக்கணும். கர்த்தர் நம்முடைய அந்த அமர்ந்திருக்கிறத பார்த்து அவர் நம்மளுக்கு யுத்தம் பண்ணி காரியங்களை நடப்பித்து அதை நேர்த்தியாய் நம்மளுக்கு செய்து கொடுப்பார். தேவன் நம்மளை அமர்ந்திருக்க சொல்லுகிறார். ஏனென்றால் தாவீது சொல்லுகிறார், நான் நம்புகிறது அவராலே வரும், என் ரட்சிப்பு அவராலே வரும். கலகத்தை விட்டு விடுங்கள், தேவன் உங்களுக்கு நாளில் பேசியிருக்கிறார், நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கன்னு சொல்லி வசனம் இருக்குது. கர்த்தர் நம்மளுக்கு தேவனாயிருக்கிறார், நாம் அமர்ந்திருக்கும் பொழுது அவர் நிச்சயமா நம்மளுக்கு அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. நாளிலும் கர்த்தர் நம்மளோட பேசியிருக்கிறார். ஒரு சில ஜெப குறிப்புகளை ஜெபம் பண்ணலாம். ஜெப குறிப்புகளுக்காக நம்ம ஜெபிக்கலாம். சபாவை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிற ராஜா, இம்மட்டுமா நாங்கள் ஏறெடுத்த விண்ணப்பங்களுக்கெல்லாம் கர்த்தர் கிருபையா நீங்க பதில் தந்துருங்க சபா. அதற்காமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா, கதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளையும் தொடர்ந்து சபையின் குடும்பங்களுக்காக நாங்கள் சமத்துல வருகிறே சபா. இம்மட்ட நீங்க அவர்களை பாதுகாத்து பராமரித்து வருங்க சபா. தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா, நம்முடைய இரத்த கொட்டைகளையே மறைத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க இயேசுவின் மூலம் ஜெபங்களை எங்கள் ஜீவன்ல நலப்பிதாவே. ஆமீன். கர்த்தர் ஜெபத்தை கேட்ட கஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்படியே சபையில முதியவர்களுக்காகவும் பலவீனமா இருக்கிறாங்க, ஒரு சிலர் ஒரு சிலர் ஜுரத்தோடு இருக்கிறாங்க, ஒரு சிலர் சில பலவீனங்களா இருக்கிறாங்க, அவங்க எல்லாருக்காகவும் சபையில் உள்ள முதியவர்களுக்காகவும் நம்முடைய குடும்பத்தில் உள்ள முதியவர்கள், குடும்பத்தில் பலவீனமானவர்கள், ஆன்லைன் ஒருவேளை பார்த்து கொண்டு நம்முடைய குடும்பங்களை பலவீனமானவர்கள் யாரா இருந்தாலும் எல்லாருக்காகவும் சேர்ந்து கட்ட நல்ல சுகத்தை மலத்தை ஆரோக்கியத்தை தர முடியாது ஜெபிப்போம். சபாவை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிற ராஜா, கதாவே சபையில் உள்ள முதியவர்கள், எங்களுடைய குடும்பத்தில் உள்ள முதியவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன் சபா. கதாவே அவர்களுக்கு இம்மட்டும் நீங்க ஆரோக்கியத்தை பலத்தையும் சுகத்தையும் கொடுத்து வரீங்க சபா. தொடர்ந்து மரத்த கொட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க, ஆயுசு நாட்கள் பெருகு செய்யுங்க அப்பா. சபையில ஒரு சில ஜுரத்தினால கஷ்டப்படுறாங்க ராஜா, அவங்களுக்குள்ள அந்த ஜுரங்கள்லாம் கர்த்தர் முறியடிக்க பண்ணுங்க சபா. அவங்க ஸ்தோத்திரிக்கிறோம், நல்ல பலனை கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க, சுகத்தை கொடுங்க. இன்னும் யார் யார் என்னென்ன பலவீனங்கள் மித்தமா கஷ்டப்படுறாங்களே சபா, அவங்களுக்கெல்லாம் கதாவே பலனை நீங்க காப்பா விளங்க செய்யுங்க ராஜா. பலன் இல்லாதவனுக்கு பலனை தருகிற தேவன், சோர்ந்து போகிறவனுக்கு அப்பா சத்துவத்தை தருகிற தேவன் அப்பா. நீங்க சத்துவத்தை பலனை ஆரோக்கியத்தை கொடுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க இயேசுவின் மூலம் ஜெபங்கள் எங்கள் ஜீவன்ல நலப்பிதாவே. கர்த்தர் ஜெபத்தை கேட்ட கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.
அப்படியே கடந்த நாளில் நம்முடைய ஆண்டு விழா ஆன்லைனில் ஒரு பாடலை வெளியிட கர்த்தர் கிருபை தந்தார். அது நேர்த்தியாய் வெளியிடும் கர்த்தர் கிருபை தந்தார். நம்முடைய தேவைகளை கர்த்தர் சந்தித்தார். அதற்காக ஒரு ஸ்தோத்திரம் உள்ள மேசப்பாவும் ஸ்தோத்திரியும். கடந்த நாளிலே பா சபையின் ஆண்டு விழாக்காக நாங்கள் ஜெபித்தோம். கர்த்தர் ஆசீர்வாதமாக நீங்கள் நடத்தி கொடுத்தீங்கப்பா. கர்த்தாவே ஒரு நல்ல பாடலை ரிலீஸ் பண்ண கர்த்தர் உதவி செய்ய அனைகிறதை பார்த்து எங்களுக்கு நல்ல சாட்சிகளை சொல்ல உதவி செய்தீங்க சப்பா. அதற்காக அம்மை ஸ்தோத்திக்கிறோம். அந்த நாள் தேவைகளை சந்திங்க, ஆகாரத்தை ஆசீர்வை தந்திங்க. அதற்காக அவங்க கூடான கூட நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜபங்கள் எங்கள் ஜீவனில் நல்லப்பிதாவே. ஆமீன். அப்படியா என்ன ப்ளஸ் டூ எழுதிக்க காலேஜோட அட்மிஷனுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். விசேஷமாக லட்சிகா ராணிக்காக ஜெபிப்போம். கர்த்தர் கிருபையாக அந்த பிள்ளைகளுக்கு காலேஜில் சீட்டு கிடைக்க முடியாது. ஏசப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கிற ராஜா பா, ப்ளஸ் டூ பாஸ் பண்ணி தாவே காலேஜுக்கு பிள்ளைகளுக்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிறதை அறிவிப்பா. பிள்ளைகள் விரும்புகிற காலேஜில் அவர்களுக்கு இடம் கிடைக்க உதவி செய்ய லட்சிகா ராணி உடைய கருத்தில் தருகிறோம். பிள்ளைங்க தாவே அந்த வைஷ்ணவி காலேஜில் இடம் கிடைக்க உதவி செய்ய. அதோடைய பண தேவைகள், பொருளாதார தேவைகளை கற்று சந்திங்க. பிள்ளைகளை கதாவே எங்களிடத்துல வந்து நல்ல சாட்சிகளை சொல்ல கர்த்தர் எங்களுக்கு அட்மிஷன் கிடைக்க உதவி செய்தார்னு சொல்ல கர்த்தர் கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்ய பிறக்காம ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜபங்கள் எங்கள் ஜீவனில் நலப்பிதாவே. ஆமீன். கர்த்தர் ஜபத்தை கேட்டக்கா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்படியா கர்ப்ப ஸ்திரீகள், கர்ப்பத்தை நினைக்காக கேட்டுக்கொண்ட பிள்ளைகள், திருமணத்துக்காக காத்திருக்க பிள்ளைகள் எல்லாருக்கா ஜெபிக்கிறோம். ஏசப்பா அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கிற ராஜா கர்ப்பத்திரங்கடி காய் கேட்டுக்கொண்ட பிள்ளைகள் ஏராளம் அப்பா. மாலாகாத காரை ஒன்றும் லேசப்பா. கதாவை பிள்ளைகள் கிருபியாக இறங்கி கர்ப்பத்திரங்கடிகளை தாருங்க ராஜா. பிள்ளைகளுக்கு கர்த்தரால் ஒரு சுதந்திரம் என்று வேதத்தில் வாசிக்கிறமே, அந்த சுதந்திரத்தை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள உதவி செய்ய. அப்படி ஆயின பிரசவத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக, சபையின் பிள்ளைகள், வெளியில் உள்ள பிள்ளைகளுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏற்ற வேளையிலே தாயும் செய்யுமாய் வேறு பிரிங்கப்பா. கர்ப்பத்திரங்கடியை பாதுகாத்துக் கொள்ளுங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தீபா கூட கர்த்தா வீட்டு சர்ஜாயி வீட்டுக்கு வர கர்த்த கிருபை தந்தீங்க. குழந்தைய நல்லப்பா கர்த்தா வெயிட் இன்க்ரீஸ் பண்ண உதவி செய்தீங்க. அதுக்காக கூட நன்றி செலுத்துக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். திருமணத்துக்காக காத்திருக்க பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறோம் சப்பா. ஏற்ற துணைகளை நீங்க கொடுங்க ராஜா. பிள்ளைகள் தேடிக்கொள்ளாத அப்படி கர்த்தட்ட காத்திருந்து நல்ல துணைகளை அப்பா பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் எங்க ஜீவன்ல நல்லப்பிதாவே. கர்த்தர் ஜெபத்தை கேட்டக்கா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்படியே நம்மகிட்ட ஜப விண்ணப்பங்கள் கொடுத்தவர்கள், நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, நமக்கு விஷ் பண்ணவங்க எல்லாருக்காக ஜெபிப்போம். ஏ சபா அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கிற ராஜா எங்கள்கிட்ட யார் யார் என்னென்ன ஜப விண்ணப்பங்கள் கொடுத்தார்கள் அந்த ஜப விண்ணப்பங்கள் உங்களுடைய சமூகத்தில் வைக்கிறோமப்பா. அந்தந்த பிள்ளைகளுக்கு அந்தந்த விண்ணப்பங்களுக்கு ஏற்ற பதில பரலோகத்தில் நீங்கள் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிற ஏசப்பா. எங்களுடைய சப்ஸ்கிரைபர்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்களுக்கு விஷ் பண்ணுறவங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்தை தாங்குறவங்க அப்பா எல்லாருக்கா நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் எல்லாம் தனித்தனியாக பேர் பெற ஆசீர்வதி. அவருடைய விண்ணப்பங்கள் என்ன என்பதை கர்த்தர் அறிவிறப்பா. அந்தந்த விண்ணப்பங்களுக்கு பா பிள்ளைகளுக்கு ஏற்ற பதிலை நீங்க கொடுக்க முடியாது, அவர்களை பாதுகாக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் எங்கள் ஜீவனில் நல்லபிதாவே. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டக்கா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்படியா இன்னும் சபை திறக்கப்படும் என்று எல்லாரும் நம்ம விரும்பி கொண்டிருக்கிறோம். இந்த கொரோனா வைரஸ் கூட கர்த்தர் எவ்வளவு மாற்றி வருகிறார். தொடர்ந்து ஒன்றுமில்லைன்னு சொல்லத்தக்கதாக ஒரு அற்புதத்தை செய்து சீக்கிரமாக சபை திறக்க முடியாது. ஏசப்பா அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கிற ராஜா அப்பா, அந்த வைரஸ் தொற்று நோய் குறைந்து கொண்டே வருகிறது ராஜா. அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் பூரணமாக இது நின்று போகட்டும் அப்பா, நிர்மலமாகி போட்டு அழிந்து போகட்டும் அப்பா. அந்த கிருமியை அப்பா முற்றிலும் நீங்கள் சுட்டெடுத்து போடுங்க ராஜா. அது இல்லை என்று அப்பா, ஒன்று கூட இல்லை என்று அப்பா எங்களுக்கு செய்தி வர உதவி செய்யுங்க. அப்படி ஆய்க்க தாவே சபா. இந்த சீக்கிரமாக சபையை திறந்து சபையாரோட மெதுதிக்க ஸ்தோத்திரிக்க ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் எங்கள் ஜீவனில் நல்லபிதாவே. ஆமேன். உலகமெங்கும்ல பரிசுத்தவான்களுக்காக ஜெபிப்போம். ஏசப்பாவும் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். உலகமெங்கும்ல ஊழியர்களுக்கு அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஒவ்வொரு ஊழியருக்கும் நல்ல சுகம் பலன் ஆரோக்கியம் கொடுங்க. பலவீனமா சுகீனமா இருக்கிற ஊழியக்காரர்களே கர்த்தர் இந்த வேளையில பலப்படுத்துங்க. அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க, சபையை ஆசீர்வதிங்க, அப்பாவுடைய பிள்ளைகளின் படிப்பை ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க, ஊழியத்தை எடுத்து பயன்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கள் எங்கள் ஜீவனில் நடப்பிதாவே. ஆமேன். இந்த ஜெப வேலையை கர்த்தர் நம்மளுக்கு ஆசீர்வாதமாய் முடித்து கொடுத்த கஸ்தூத்திரம் பண்ணும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பின் மீதாவே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரிக்கிற ராஜா எம்மட்டும் மாய கர்த்தாவே, உடைய வார்த்தைகளை தியானிக்க கர்த்த கிருபை தந்திரே சப்பா. கர்த்தாவே கழகம் பண்ணுகிற ஒவ்வொருவர் யாராக இருந்தாலும் ராஜா அந்த கழக குணத்திலிருந்து விடுதலையாக உதவி செய்ய. ஒருவேளை மற்ற குடும்பங்களப்பா அந்த கழகம் காணப்படுது என்றால் இப்போது அந்த கழகத்தை கர்த்த அமர்ந்திருக்க செய்யுங்கப்பா, நிறுத்தி போடுங்கப்பா. ஜலத்தை அமர்ந்திருக்க செய்யுங்கப்பா. வெளியே வர முடியாத சூழ்நிலையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நீ காற்றை அனுப்பி அதை நீங்கள் நிறுத்த செய்ய போறீங்கப்பா, அமர்ந்திருக்க செய்ய போறீங்க. அதற்காக ஸ்தோத்திரிக்கிறப்பா. கர்த்தாவே சமுத்திரத்தை கொந்தளிக்கிற சமுத்திரத்தினை அமர்ந்து செய்கிற
தேவனாயிருக்கிறப்பா. அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஜாமி துதிக்கிறோம். என் ஆத்துமா கர்த்தரையே நம்பி இருக்குது, நான் நம்புறது அவராலே வரும் என்று சொல்லியிருக்குது ராஜா. ஒவ்வொருவர் நாங்கள் கர்த்தர் நோக்கி அமர்ந்திருக்க கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறப்பா. இயேசப்பா கர்த்தாவை அன்படுத்தபடியாகப்பா. கர்த்துடைய சித்தம் என்னது என்பதே அப்பா நாங்கள் ஆராய்ந்து அறிந்து அமர்ந்திருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபையை தாருங்க. நான் நம்ம நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ள உயர்ந்திருப்பேன் சொன்னீர ராஜா. நீங்கள் எங்களுக்கு தேவனாயிருக்கிறப்பா. நீங்கள் செய்ய நினைக்கிறதை நிச்சயமாக செய்வீர் என்று நாங்கள் பொறுமையோடு அமர்ந்திருக்க எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்துப்பா அந்த நாளில் எங்க தாவிந்த ஜெப வேலை முழுதுமா நீங்க பொருட்படுத்த நடத்தி கொடுத்து நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளும் வருகைக்கு நீங்கள் ஆயத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க. துதி கணம் மகிமேல உங்களுக்கே செலுத்துகிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்களின் ஜீவன்ல நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி. என் முழு உலமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.